வணக்கம். நேற்று ஓபிஎஸ் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடத்தினார். அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஓபிஎஸ் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன, இது புதுசாக இருக்குது. முழு அதிகாரம் எப்பயுமே அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாரு, பாஜகவோட தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது திரும்பவும் ஏன் அவர்கிட்ட வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முழு அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் மார்க்லாம் இருக்குது. ஒருவேளை பாஜக கழட்டி விடுதா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு எண்ணம், எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளவு சுலபத்தில் உற்ற முடியுமா? 4.5 வருஷம் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நம்ம ஆட்சி புரியறதுக்கும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குமே நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஒரு நன்றி கடனாக இருக்கணுமா இல்லையா? இப்படி துரோகம் பண்ணிட்டு ஓடிப்போனால் அவ்வளோ சுலபத்தில் உற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி அதையே காரணம் காட்டிக்கிட்டு அப்படியே இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து ஜெயலலிதா வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமர் வந்து பல இடத்துல பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரொம்ப புகழ்ந்து பேசினார். அவங்க ஆட்சி காலகட்டத்தில் தமிழகம் வந்து சிறப்பாக செயல்பட்டது, சிறப்பாக இருந்தது, அதனால தான் தொடர்ந்து மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதுபோல் ஒரு ஆட்சியை பாஜக கொடுக்கும் அப்படின்னு தான் மோடி பேசினார். இதில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஜெயலலிதாவை திட்டாமல் இருந்தாரா, ஜெயலலிதா ஊழல்வாதி சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் பேசியிருக்காரு, அமித்ஷாவும் பேசியிருக்கிறாங்க. பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க மறைஞ்ச பிறகு அவங்கள பற்றி பேசும்போது அவர் விஷயத்த அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி வந்து நல்லாட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதிமுகவோட ஓட்டு வாங்கி பாஜக பக்கம் திசை திருப்புறாரு. எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ பாஜகவில் வந்து அண்ணாமலையை தவிர்த்து எல்முருகன், அரவிந்த் மேனன், அதேமலை ரெட்டி, இப்படி நிறைய பேர், நயினா நாகேந்திரன், இப்படிப்பட்ட ஒரு குழு அமைச்சு இவங்க வந்து இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அண்ணாமலை இருந்தால் தானே பிரச்சனை உனக்கு, அண்ணாமலை கூட்டணி தொடர்பாக உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார், நீங்கள் வந்து இந்த இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க. பாமக, தேமுதிக இவங்க எல்லாம் வந்து அங்கே போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப லேட்டாக வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் காத்து கிடக்கிறது, இப்போ வந்து பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 4ஆம் தேதி வந்து திரும்பவும் பிரதமர் வரும்போது நீங்கள்லாம் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அண்ணாமலை வந்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவில் அண்ணாமலை பேர் இல்லை. ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவர் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அவசியமாக கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்தால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கதி என்ன ஆகும் அப்படின்னா, எடப்பாடி வரமாட்டாருங்க, அவர் வந்து ஒரே விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு, அதிமுக வந்து அழிக்க பார்க்குறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது பாஜக அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியலையா? இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்தபோது அதை கண்மூடித்தனமாக ஆதரித்து இங்கே ஒன்று அப்படியான்னு யாருமே பாதித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு பேசினதெல்லாம் ஞாபகத்தில் இல்லையா? ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் பேசலாம், திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி விருப்பம் இல்லைனாலும் தொடர்ந்து வந்து பாஜக மேலிடம் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர் வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த சைடு வந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் தனித்து தான் போட்டி போடணும், அவங்க கூட்டணி தொடர்பாக தான் பேசணும். ஒரு வேளை அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் தாமரை சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் பண்ணாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் கண்டிப்பாக போட்டி போட மாட்டார். இல்லைங்க, நான் வெளியே இருந்து வேணால் ஆதரவு கொடுக்குறேன், நாடாளுமன்ற தேர்தல் வேணால் புறக்கணிச்சிக்கிறேன், உங்களையும் எதிர்க்க முடியாது, எதிர்த்தாலும் நீங்கள் வேறு வழியில் நீங்களை ரொம்ப டம்மியாக்கிடுவீங்க, உங்களை நம்பி நம்பி நாசமாக போனது தான் மிக முக்கியம், ரொம்ப இதாகிடுச்சு, திரும்பவும் நான் வந்து உங்கள் கூட நின்று தாமரை சின்னத்தில் நின்று அப்புறமா அதிமுகவை நான் மீட்கிறேன், அதிமுகவோட ஒருங்கிணைப்பில் நான் தான் சொல்லி கேஸெல்லாம் நடந்துகிட்ருக்கேன், அந்த சிவில் சூட்டை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் தாமரை சின்னத்தில் நின்றோம்னா இருக்கிறது நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், வெளியே இருந்து ஒரு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பார். அவ்வளோதான், தேர்தலில் வேணால் நான் போட்டி போடல, வெளியே இருந்து வேணால் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பார். அதே சமயத்தில் டிடிவி தினகரன் பாஜகவில் இருந்தால் தான் அந்த ஆதரவையும் கொடுப்பார். இல்லைன்னா டிடிவி தினகரோட இணைஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு டிடிவி தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லும் நிலைமைக்கு வந்துட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதே சூழ்நிலையில் சசிகலாவும் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் காத்திருக்காங்க. ஒரு வேளை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க மூணு பேரும் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பிரச்சாரம் பண்ணுவாங்க,
இறங்கி களத்தில் இறங்கி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கடைசி சான்ஸ் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு அவங்க பேச்சுவார்த்தை மூவ் பண்ணுறாங்க, பயங்கரமாக மூவ் பண்ணுறாங்க. ரெண்டாம் கட்சி தலைவர்கள் அது அவங்க வந்து ஏற்கனவே எடப்பாடி கூட லடாயாக ஓடிக்கிட்டுருக்குது, சண்டையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பாமக தேமுதிக அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு பாஜகவும் நேற்றுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4ஆம் தேதிக்குள்ளே அவங்கள்ட்ட முடிச்சு எல்லாத்தையுமே ஸ்டேஜ் ஏற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை தேமுதிக கேட்குற ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதே போல் பாமக கேட்குறதையும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பாமக தேமுதிக எல்லாமே வந்து பாஜக பக்கத்து வந்துடும், எடப்பாடி பழனிசாமியை தனியாக விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணிக்கு வரலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்துகிறத தவிர வேறு வேலையே கிடையாது. அதே போல் வந்து ஓபிஎஸ் வந்து ரெட்டை இலச்சின்னம் கேட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுப்போம் புகார் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட என்னப்பா இருக்குது, எல்லாம் நீதிமன்றங்கள் தீர்ப்பெல்லாம் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக தானே கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தீர்ப்புகளும் தற்காலிகமான தான், சிவில் சூட்டு தான் ஃபைனலு. அந்த ஒரு காரணத்தை வச்சு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கலாம். தேர்தல் ஆணையத்தை நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே கட்டுப்படுத்தாது. தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக ஒரு சட்டத்திட்டம்லாம் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் படி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ரெட்டை இலச்சினை கேட்கும்போதும் எடப்பாடி பழனிசாமி ரெட்டை இலச்சினம் கேட்கும்போதும் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் பாஜக நினச்சா அவங்க வந்து ரெட்டை இலச்சினம் யாருக்கும் கொடுக்க வேணாம், ரெண்டு பேர்த்துக்கும் சுயேட்சை சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ்க்கும் ஒரு சாதகமான ஒரு பலனை கிடைக்கும், ஓபிஎஸ்ஸும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது வேலுமணி வந்து 2% உள்ள கொங்கு பெல்ட்லேயே வந்து பாஜகவுக்கு 2% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அவர் பேச்செல்லாம் வந்து இப்போது எடப்பாடி சொல்லி தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. 2% வாக்கு வங்கிகள் பாஜகவுக்கு இருந்தாலும் கடந்த தேர்தல்களில் பார்த்திங்கன்னா பாஜக வாங்கின வாக்கு வங்கிகள் அதிமுக வாங்கின வாக்குகள். அதிமுக தோக்குறதுக்கான மிக முக்கியமான காரணம் அவங்க பாஜகவோட கூட்டணி இல்லாத சமயத்துலலாம் தோற்று வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதே போல் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டை வந்து பிரிச்சிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறது தெளிவாக அந்த புள்ளி விவரங்களோட கணக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2% இருந்தாலும் சரி 3% இருந்தாலும் சரி பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் வந்து திமுக அடித்து நவுத்திட்டு போயிருக்கும். கடந்த முறை கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி தலைமையிலான டீம் இறங்கி செயல்பட்டதுக்கு வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது பாஜகவோட குற்றச்சாட்டு. அதோட வந்து பாஜகவோட கேபி ராமலிங்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த தாமரை சின்னம் இருக்கு இல்லையா, பாஜகவுக்கு தாமரை சின்னத்தை எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். அது வந்து ஏற்கனவே பாஜக திமுகவில் வந்து எம்ஜிஆரை வந்து வெளியே துரத்தி விட்ட பிறகு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாத்தோடையும் அவர் நல்ல லிங்கில் இருந்தார். அப்போ கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் நல்ல பழக வழக்கம் இருந்தது, தொண்டர்கள் ஆதரவு இருந்தது. இப்படி வந்த பிறகு அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியல. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சார்னா கருப்பு சிவப்பு நடுவில் வந்து தாமரை அந்த சின்னத்தை தான் அவர் போட்டிருந்தார். போட்டு தான் அந்த இதை இது பண்ணார். ஒரு இயக்கமாக இருந்தது அது. அப்புறம் கட்சியாக 1972 வைக்கும்போது முதல்ல வந்து அவர் மாயாண்டிதேவர் கிடச்ச சின்னம் வந்து ரெட்டை இலை, சுயேட்சையாக தான் நின்றாங்க, போட்டி போட்டாங்க. அதனால் அந்த சின்னம் வெற்றி பெற்றனால அந்தே சின்னத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து கட்சிக்காக வச்சுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் தாமரை தான் வச்சுருந்தார், அவர் சின்னமாக தாமரை தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் கொடியில் எல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அதே கருப்பு சிவப்பு நடுவில் அண்ணாவை வச்சுட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி ஆரம்பிக்கும் போது அது போல் வச்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. எம்ஜிஆரே முத முத ஆதரித்த சின்னம் தாமரை தான்ப்பா அப்படின்னு கேபி ராமலிங்கம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. எல்லாருமே வந்து அதிமுக ஓட்டு வாங்கி பிரிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முத வந்து நோட்டா கீழே இருந்த ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ 3-4% இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இப்போ வந்து கருத்து கணிப்பு எல்லாமே 18-25% வரைக்கும் சொல்கிறாங்க பாஜகவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண் கூட பார்க்க முடியுது, பாஜகவோட வளர்ச்சி வந்து தெளிவாக தெரியுது. இது வந்து தான் பிரதமர் மோடி கூட பல்லடம் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையை பார்த்து முதுகில் தட்டி கொடுத்தார். அவ்வளோ கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலத்தில் வந்து அவ்வளோ கும்பலை அதுவும் வெயில் காலத்தில் கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாத்தியமுள்ள ஒரு மனிதனால் மட்டும்தான் இது முடியும். ஆனால் அந்த கும்பலை கொண்டாந்து காட்டினார். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த சைடில் வேலை செய்கிற வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே வந்து
அந்த இதுக்கு வந்தாங்க, பாஜகவுக்கு வந்தாங்க. வேறு ஒன்றும் பெருசாக தமிழ் மக்கள் யாருமே கும்பலாக வரல, ஓட்டு போடுற மக்கள் யாருமே கும்பலாக வரல. 60% பேர் வந்து வட மாநிலத்தோடு தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் ஓட்டு போட அங்கே போயிடுவாங்க, அவங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. இங்கே அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஓட்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஓட்டு அட்டை வாங்கி வச்சுருக்கிறாங்க, அதனால் இங்கே தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ பகீர்ன்னு இருக்குது எல்லாத்துக்கும். 60% பேர் வட மாநிலத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க இங்கே ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க ஓட்டு போட்டாங்கனாலே பிஜேபி அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிருமே, 18-20% ஜெயிச்சிருமே. இப்போ பாஜகவோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கணும். காரணம் இவங்கள்ட்ட 20% இருக்குது அப்படின்னாலும் அங்கே வந்து 17% இருக்குது அதிமுகவில். இப்போ ஓட்டு வங்கி சரிஞ்சு 17% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டையுமே கூட்டி 37% கூட்டணி பலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்டே வர முடியும் அப்படிங்கிறதுல பிரதமர் மோடி தெளிவாக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட போகிறாரு, அழைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன்னு முரண்டு பண்ணால் அதுக்கப்புறம் இருக்குது வேலையெல்லாம் ஆப்பெல்லாம், அதனால் ஆப்பெல்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வரலை அப்படின்னாலும் 4ஆம் தேதிக்குள்ளே இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் முடிச்சுருவாங்க. எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து ஸ்டேஜ் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு பணிஞ்சு போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர்ராஜ் இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து திரும்பவும் பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடலாங்க, எங்காக்க போகிற ரைடு கிடுன்னு விட்டால் நம்ம நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிரும், திரும்பவும் மோடியாக பிரதமராக மோடி தான் வரப்போகிறாரு, ஏன் நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.